இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். வீடியோ இறுதியில் உங்களுக்கு ஒரு பிரைஸ் காத்திருக்கிறது. இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் என்றால், சுதந்திரத்திற்கு பிறகு அச்சிடப்பட்ட ஒரு ரூபாய் நோட்டுகளை பற்றி பார்ப்போம். உங்களுக்கு தெரியுமா, சுதந்திரத்திற்கு பிறகு எப்பொழுது ஒரு ரூபாய் அச்சிடப்பட்டுள்ளது, எத்தனை ஒரு ரூபாய் நோட்டுகள் உள்ளது என்று உங்களுக்கு தெரியுமா? சுதந்திரத்திற்கு பிறகு 2019 வருடம் வரைக்கும் மொத்தம் 65 நோட்டுகள் வித்தியாசமான நிறத்திலும் வடிவத்திலும் வித்தியாசமான கலர்களிலும் வித்தியாசமான வருடங்கள் அச்சிடப்பட்டும் வித்தியாசமான கையெழுத்துகளிலும் வெளியிடப்பட்டுள்ளது. இதுதான் சுதந்திரத்திற்கு பிறகு முதன் முதலில் வெளியிடப்பட்ட ஒரு ரூபாய் கரன்சி நோட்டு. இதன் கையெழுத்து ஃபைனான்ஸ் செக்ரட்டரி ஆஃப் மினிஸ்டர் என்று இருக்கும். மேல் பகுதியில் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்று அச்சிடப்பட்டிருக்கும். ஃபைனான்ஸ் செக்ரட்டரியாக கேஆர்கே மேனன் என்று இருக்கும்போது அச்சிடப்பட்ட கரன்சி தாள் ஆகும் இது. கேஆர்கே மேனன் என்பவர் நம்முடைய பக்கத்து மாநிலமான கேரளாவை பூர்வீகமாக கொண்டவர். இதன் அசோக சக்கரம் இதன் முன் பகுதியில் ஓவல் வடிவத்தில் இருக்கும். இது கிரே கிரீன் கலரை இதில் இருக்கும். இதன் பின்பகுதியில் பூ போன்ற வடிவம் கொடுக்கப்பட்டிருக்கும். எட்டு இந்திய மொழிகளில் இது ஒரு ரூபாய் என்று அச்சிடப்பட்டிருக்கும். இதில் மிகவும் ரேரான நோட்டுகளில் இது ஒன்று. முதன் முதலில் சுதந்திரத்திற்கு பிறகு அச்சிடப்பட்ட ஒரு ரூபாய் கரன்சி ஆகும் இது. இதன் அளவு 64 மில்லிமீட்டர் உயரமும் 101 மில்லிமீட்டர் நீளமும் கொண்டதாக இருக்கும். ₹1 என்று ஆங்கிலத்திலும் பின்பகுதியில் ஒரு ரூபாய் என்று தமிழிலும் எழுதப்பட்டிருக்கும். இது சுதந்திரத்திற்கு பிறகு இரண்டாவதாக வெளியிடப்பட்ட ஒரு ரூபாய் கரன்சி நோட்டாகும். இது அம்பே கவுங்கர் என்னும் ஃபைனான்ஸ் செக்ரட்டரி அவர்கள் இருக்கும்போது வெளியிடப்பட்ட கரன்சியாகும். இது முதல் ஒரு ரூபாயை போலவே அதே கலரில் அதே அளவுடன் வடிவத்திலும் வெளியிடப்பட்டுள்ளது. இதன் பின்பகுதியிலும் அதே அளவுடன் அதே மொழிகளில்தான் இது இருக்கிறது. முதல் ஒரு ரூபாயை போலவே இதுவும் இருக்கிறது. முதல் ஒரு ரூபாய் கரன்சி மிகவும் யூஸ்டாக இருந்தால் 2000 ரூபாய் வரைக்கும் விலை மதிப்புள்ளது. வெரி ஃபைன் கண்டிஷனாக இருந்தால் ஒரு 4000 ரூபாயிலிருந்து, யூஎன்சி அன்சர்க்குலேஷன் நோட்டாக இருந்தால் 5000-6000 ரூபாய் வரைக்கும், 6000-லிருந்து சில கண்டிஷன் நல்ல பெஸ்ட் கண்டிஷனாக இருந்தால் 8000 ரூபாய் வரைக்கும் இதன் மதிப்பு உள்ளது. ஒரு ரூபாய் கரன்சி தாள்களில் எல்லாம் பின்பகுதியில் அதனுடைய வெளியிட்ட வருஷம் அச்சிடப்பட்டிருக்கும். இந்த இரண்டு கரன்சிகளில் மட்டும் அதன் வருஷம் அச்சிடப்படவில்லை. அதை பின்பகுதியில் பார்க்கலாம். இது இரண்டும் வேறு வேறு கவர்னருடைய கரன்சிகளாகும். ஆனால் பார்ப்பதற்கு பின்பகுதியில் ஒரே தோற்றத்துடன் காணப்படுகிறது. ஒரே அளவுடனும் ஒரே தோற்றத்துடனும் காணப்படுகிறது. இரண்டாவதாக வெளியிடப்பட்ட அம்பே கவுங்கர் இந்த கையெழுத்திடப்பட்ட கரன்சியினுடைய விலை என்ன தெரியுமா? இதனுடைய யூஸ்டு கண்டிஷனாக இருந்தால் ஒரு 1000 ரூபாய்க்கு கிடைக்கும். வெரி ஃபைன் கண்டிஷனாக இருந்தால் ஒரு 1500 ரூபாய். யூஎன்சியாக இருந்தால் 2000 ரூபாய் விலைக்கும் விலை மதிப்புள்ளது. இது யூஸ்டு என்று கூறினால் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வெளியிட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு வந்து மக்கள் மிகவும் பயன்படுத்தி மிகவும் அழுக்கு அடைந்து கிழிந்தும் சில காரணங்களால் கசங்கி போயும் இருந்தால் மிகவும் யூஸ்டு என்று கூறுவார்கள். ஓரளவுக்கு உபயோகப்படுத்தி இருந்தால் ஃபைன் கண்டிஷன் என்று கூறுவார்கள். உபயோகப்படுத்தாமல் அரசாங்கம் வெளியிட்ட அதே அளவுடன் அதே கண்டிஷனுடன் இருந்தால் யூஎன்சி அன்சர்க்குலேட்டட் என்று மக்கள் அழைப்பார்கள். இந்த முதல் ஒரு ரூபாய் கரன்சி தாள் வெளியிடப்பட்ட ஆண்டு 1949. இந்த ரெண்டாவது கரன்சி தாள் வேறு
ஃபைனான்ஸ் செக்ரட்டரி அவர்களால் வெளியிடப்பட்ட ஆண்டு 1950. இந்த மூன்றாவது கரன்சி 1951 வெளியிடப்பட்டது. ஃபைனான்ஸ் செக்ரட்டரியாக அம்பேத்கர் இருக்கும் போது இது வெளியிடப்பட்டது. முதல் கரன்சி, இரண்டாவது கரன்சி அதே அளவுடன் கூடியது, அதே கிரீன் கலர், கிரே கிரீன் கலரில் மூன்று கரன்சிகளும் வெளியிடப்பட்டுள்ளது. இதன் பின்பகுதியில் வருடம் அச்சிட ஆரம்பித்தார்கள். இதன் முன்பகுதியில் 1 ரூபாய் நாணயத்தின் அதே பின்பகுதி இதில் அச்சிடப்பட்டுள்ளது. இதன் பின்பகுதியில் 1951 என்று 51 என்று நாணயம், 1 ரூபாய் நாணயத்தின் முன்பகுதி அச்சிடப்பட்டுள்ளது. அதில் 1951 என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்திய மொழிகளில் 7 மொழிகள் இதில் பதிக்கப்பட்டிருக்கிறது. 7 மொழிகளில் 1 ரூபாய் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதன் அளவு 3 நோட்டு கரன்சிகளின் அளவும் ஒரே அளவுடன் கூடியதாக இருக்கிறது. இதனுடைய மதிப்பு யூஸ்டாக இருந்தால் 500 ரூபாய்க்கும், வெரிஃபைன் கண்டிஷனாக இருந்தால் 1000 ரூபாய்க்கும், யூஎன்சியாக இருந்தால் 1500 ரூபாய்க்கும் இது கிடைக்கிறது. இது சுதந்திரத்திற்கு பிறகு 4வதாக வெளியிடப்பட்ட பணத்தாளாகும், கரன்சி தாளாகும். இது ஃபைனான்ஸ் செக்ரட்டரி அம்பேத்கர் அவர்கள் இருக்கும்போதே 4வதாக வெளியிடப்பட்டது. இதன் கலர் மாற்றப்பட்டுள்ளது, பிங்கு கலர் மாற்றப்பட்டுள்ளது. 1 ருபி 1 ரூபாய் என்று எழுதப்பட்டுள்ளது. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்று இதில் எழுதப்பட்டுள்ளது. அளவும் 44 மில்லிமீட்டர் உயரமும் 101 மில்லிமீட்டர் நீளமும் கொண்டதாக இருக்கிறது. இது 1951 இது வெளியிடப்பட்டுள்ளது. இது கலர் மாற்றப்பட்டுள்ளது கலர். இது 5வதாக சுதந்திரத்திற்கு பிறகு வெளியிடப்பட்ட, இந்திய அரசாங்கத்தால் வெளியிடப்பட்ட 5வது கரன்சி நோட்டு ஆகும். இது ஹெச்எம் பட்டேல் 1951 அம்பேத்கர் மாறி ஹெச்எம் பட்டேல் அவர்கள் ஃபைனான்ஸ் செக்ரட்டரியாக வந்திருக்கும் போது இது வெளியிடப்பட்டது. அவருடைய கையெழுத்து இதில் காணப்படுகிறது. மற்றும் 1 ரூபாய் என்று ஆங்கிலத்திலும் ஹிந்தியிலும், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்று ஆங்கிலத்திலும் இதில் எழுதப்பட்டுள்ளது. 4வது நோட்டினுடைய அதே கலர் இதிலும் அச்சிடப்பட்டுள்ளது. இது வருடம் 1951 இதுவும் அச்சிடப்பட்டுள்ளது. கரன்சி நோட்டில் வருடம் காணப்படுகிறது. இந்தியன் மொழிகளில் 7 மொழிகளில் 1 ரூபாய் என்று இச்சிடப்பட்டுள்ளது. இதை வெளியிட்டிருக்கிறது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, இந்த கரன்சியை வெளியிட்டிருக்கிறது. இதனுடைய மார்க்கெட் பிரைஸ் யூஸ்ட் என்று கூறினால் 300 ரூபாயிலிருந்து, வெரிஃபைன் கண்டிஷன் என்றால் 500 ரூபாய் வரைக்கும், யூஎன்சி என்றால் 500 லிருந்து 1000 ரூபாய் வரைக்கும் இது விலை விற்கப்படுகிறது. நண்பர்களே, நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொண்டீர்கள். இன்னும் பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். சுதந்திரத்திற்கு பிறகு அரசாங்கம் வெளியிட்ட 5 ரூபாய் பணத்தாள்களை பற்றி நாம் இப்பொழுது தெரிந்து கொண்டோம். இன்னும் 65 கரன்சி நோட்டுகளை பற்றி தெரிந்து கொள்ள, பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள, இன்னும் நம்முடைய பேங்க் நோட்டு காயின்ஸ் ஸ்டாம்பு சேனலை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு ஒரு பரிசு காத்திருக்கிறது. கடைசி வரைக்கும் பார்ப்பவர்களுக்கு ஒரு பரிசு காத்திருக்கிறது. என்னுடைய கேள்வி, முதன் முதலாக சுதந்திரத்திற்கு பிறகு வெளியிடப்பட்ட 1 கரன்சி நோட்டு எந்த வருடம் வெளியிடப்பட்டது என்பதாகும். முதன் முதலாக வெளியிடப்பட்ட கரன்சி நோட்டு எந்த வருடம் வெளியிடப்பட்டது என்பதாகும். கரன்சி நோட்டினுடைய பின்பக்கத்தில் வருடம் எழுதப்பட்டிருக்காது. எந்த வருடம் என்று நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்கள். அதிகமான ஆட்கள் சரியான தகவலை தெரியப்படுத்தியிருந்தால் குலுக்கல் முறையில் தேர்வு செய்து உங்களுக்கு ஒருவருக்கு ஒரு கரன்சி நோட்டு கிஃப்டாக வழங்கப்படும். கிஃப்டாக வழங்கும் கரன்சி நோட்டு 2018 இது அச்சிடப்பட்ட கரன்சி நோட்டாகும். இது உங்களுக்கு பரிசாக, சரியான பதில் தருபவர்களில் ஒருவரை தெரிந்தெடுத்து அவருக்கு இந்த நோட்டு பரிசளிக்கப்படும். கமெண்ட் பாக்ஸில் உங்கள் சந்தேகங்களை தெரியப்படுத்தலாம். மேலும் விவரங்களுக்கு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தொடர்பு கொள்ளலாம் எங்களை. உங்கள் ஆதரவுக்கு மிகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுடைய வீடியோ பதிவுகளை பாருங்கள். உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் இதன் மூலம் கிடைக்கும். இந்தியாவினுடைய கரன்சி தாள்கள், காயின்ஸுகள், ஸ்டாம்புகளை பற்றியும், வெளிநாடுகளில் இருக்கும் காயின்ஸுகள், கரன்சிகள்,
ஸ்டாம்புகளை பற்றியும் உள்ள தகவல்கள் நாங்கள் உங்களிடம் பகிர்ந்து கொண்டே இருப்போம். இன்னும் அரிய தகவல்கள் காத்திருக்கிறது. பார்ப்பதற்கு சாதாரண கரன்சி போல தோற்றமளிக்கும் கரன்சி, மிகவும் விலை மதிப்பு மிக்க கரன்சிகள் இன்னும் இருக்கிறது. அதை அடுத்த வீடியோவில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.